இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது தசை சிதைவு நோய் பற்றிய ஒரு தகவல். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். விஞ்ஞானம் விண்ணை முட்டும் அளவிற்கு வளர்ந்தாலும் ஒரு சில நோய்களுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. அந்த நோய் குறித்து நம்மிடம் விழிப்புணர்வும் இல்லை. அத்தகைய ஒரு கொடிய நோய்தான் மஸ்குலர் டிஸ்ட்ரோபி, அதாவது தசை சிதைவு நோய். தசை சிதைவு நோய் என்பது ஒரு மரபணு நோயாகும். தசை கட்டுப்பாட்டிற்கு தேவையான ஒரு புரதத்திற்கு அடிப்படையான ஒரு மரபணு குறைபாடே காரணமாகிறது. பொதுவாக மனித உடல் இரு வேறு வகையான தசைகளால் ஆனதே. நுரையீரல், இதயம் போன்றவை தன்னிச்சையாக இயங்கும் தசைகள். கை கால்கள் போன்றவை நாம் அசைக்க நினைக்கும் போது அசையும் தசைகள். தசை சிதைவு நோய் முதலில் நாம் அசைக்க நினைக்கும் போது அசையும் தசைகளையே முதலில் பாதிக்கிறது. இதன் விளைவாக நோய் தாக்கப்பட்ட குழந்தை அடிக்கடி கீழே விழுதல், அமர்ந்த நிலையிலிருந்து எல சிரமப்படுதல், படி ஏற இயலாமை போன்ற அறிகுறிகள் தென்பட்டு நாளடைவில் தன்னிச்சையாக இயங்கும் தசைகளை பாதிக்கும். தசை சிதைவு நோய் இந்தியாவில் பிறக்கும் 3000 குழந்தைகளில் ஒரு குழந்தையை தாக்குவதாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. ஆமாங்க, நம்ம வஜ்ர நிறுவனத்தில் இந்த தசை சிதைவு நிவாரண தைலம் கிடைக்கும். இந்த வீடியோ யார் உங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்களோ அவங்களை தொடர்பு கொண்டு இது வாங்கி நம்ம பயனடையலாம். நன்றி, வணக்கம்.